அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஊரடங்கால் ரத்து செய்யப்பட்ட உள்நாட்டு விமான சேவை 2 மாத காலத்திற்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் சர்வதேச விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் விமானங்களில் நடு இருக்கைகளை காலியாக வைக்க வேண்டும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விமான நிறுவனங்கள் கண்டிப்பாக சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. விமானங்களில் இருபுறமும் உள்ள தலா 3 வரிசை இருக்கைகளால் தொற்று பரவ அதிக வாய்ப்புள்ளதாகவும், நடு இருக்கை காலியாக விடப்படாததால் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதில்லை எனவும் பல்வேறு புகார்கள் எழுந்து விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இந்த நிலையில் இன்று வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில் நடு இருக்கையை காலியாக விட முடியவில்லை என்றால் பயணிகளுக்கு இடையே தடுப்பு ஏற்படும் வகையில் ஏதாவது மறைப்பை ஏற்பாடு செய்யுமாறு விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அதிக அளவில் பயணிகளை கொண்டு செல்ல வேற வழியில்லை என்றால் மட்டுமே இந்த தடுப்பு ஏற்பாடை செய்யலாம் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச விமானங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என விமானி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் June 6 பிறகு நடு இருக்கைகளை காலியாக வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதே சமயம் பயணிகளின் ஆரோக்கியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடு இருக்கையில் பயணிகளை அமர வைப்பது தொடர்பான புதிய விதிமுறைகளை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வகுக்கலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.